ஹலோ அண்ட் வெல்கம் டு மை சேனல் சாருலதா அக்கவுண்ட்ஸ். கிளாஸ் லெவனுக்கான காமர்ஸ் சாப்டர் ஃபைவ் ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி அண்ட் பார்ட்னர்ஷிப்பில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது லைபிலிட்டிஸ் ஆஃப் அ பார்ட்னர். ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம பார்ட்னர்ஷிப்பில் பார்ட்னர்ஸுக்கு உள்ள உரிய ரைட்ஸ் என்ன, அவங்களுடைய டியூட்டிஸ் என்னன்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது லைபிலிட்டிஸ் ஆஃப் அ பார்ட்னர். லைபிலிட்டிஸ் அப்படின்னா என்னென்னா ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். இந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து நமக்கு மூணு கொடுத்துருக்காங்க: ஜாயிண்ட் அண்ட் செவரல் லைபிலிட்டிஸ், லைபிள் ஃபார் எனி லாஸ் டு தேர்ட் பார்ட்டி, அண்ட் லைபிலிட்டி டு தேர்ட் பார்ட்டி டு மேக் குட் த லாஸ். இதில் வந்து இந்த ஜாயிண்ட் அண்ட் செவரல் லைபிலிட்டிஸ் அப்படிங்கிறது ஒரு 3 mark question. அதை ஒரு எக்ஸாம்பிள்னோட உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஜாயிண்ட் அண்ட் செவரல் லைபிலிட்டிஸ் அப்படின்னா என்னென்னா, எவ்ரி பார்ட்னர் இஸ் ஜாயிண்ட்லி அண்ட் செவரலி லைபிள் ஃபார் ஆல் ஆக்ட்ஸ் ஆஃப் த ஃபோம். ஸோ அஞ்சு பார்ட்னர்ஸ் இருக்காங்க அப்படின்னா அஞ்சு பேரும் சேர்ந்து எல்லா விஷயத்துக்கும், பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் நடக்கிற எல்லா விஷயத்துக்கும் ரெஸ்பான்சிபிளாக இருப்பாங்க. அதாவது, இன் கேஸ் த அசட்ஸ் ஆர் இன்அடிக்வேட் ஃபார் மீட்டிங் த கிளைம்ஸ் ஆஃப் த கிரெடிட்டர்ஸ், ஈவன் தேர் பர்சனல் ப்ராப்பர்ட்டி ஷுட் பி மேட் அவைலபிள். அதாவது, பிஸ்னஸுக்காக இவங்க யார்கிட்டயாவது கடன் வாங்கியிருந்தாங்க அப்படின்னா அதை அடைக்கும் போது அவங்களால அந்த பிஸ்னஸ் ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணி அந்த கடனை அடைக்க முடியல அப்படிங்கிற பட்சத்தில், ஒவ்வொரு பார்ட்னர்ஸும் அவங்களுடைய சொந்த ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணியாச்சும் அந்த பிஸ்னஸுக்காக ஏற்படுத்தின கடனை ரீபே பண்ணி ஆகணும். தட் இஸ் செட் டு பி ஜாயிண்ட்லி அண்ட் செவரலி லைபிள். அதே மாதிரி அந்த கிரெடிட்டர்ஸ் யாரெல்லாம் கடன், யார் கடன் கொடுத்தாங்களோ அவங்க எல்லாருமே வந்து எல்லா பார்ட்னர்ஸ்கிட்டையும் இண்டிவிஜுவலாக அவங்களுடைய அமௌண்ட்டை கிளைம் பண்ணிக்கலாம். ஓகே, திஸ் ஐ வில் எக்ஸ்பிளைன் வித் யூ ஒன் மோர் எக்ஸாம்பிள். ஓகே, ஸோ இங்கே இந்த பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட் அண்ட் செவரல் லைபிலிட்டி அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ரே அண்ட் ஷெரி ஆர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க, பேங்க்கில் ஜாயிண்ட்டாக ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஹவுசிங் லோன் எடுக்கிறாங்க. அதாவது, அவங்க வீடு கட்ட போகிறாங்க, அதுக்கு அவங்களுக்கு பணம் தேவைப்படுது, அந்த பணத்தை அவங்க பேங்க்கில் லோனாக கடனாக எடுக்கிறாங்க. ரெண்டு பேருமே சேர்ந்து நாங்கள் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ரீபேயிங் த லோன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை தான் ஜாயிண்ட் அண்ட் செவரல் லைபிலிட்டி அப்படின்னு சொல்கிறோம். பிகாஸ் ரே அப்படி இல்லைன்னா ஷெரி ரெண்டு பேரும் தனியாகவும் ஜாயிண்ட்டாகவும் லயபிள் டு ரீபே த பேங்க் லோன். ஸோ இப்போது என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ரே அப்படிங்கிறவர் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு, ஷெரிங்கிறவங்க அவங்க ஒய்ஃபு, அவங்க ஏதோ கரஸ்பாண்டன்ஸில் ஏதோ கோர்ஸ் படிச்சுட்ருக்குறாங்க. ஓகே, எவ்ரி டைம் இந்த பேங்க் லோனை ரீபே பண்ணுறது பேங்க் வந்து ரே கிட்டேருந்து கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. சடனாக என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த ரே வந்து அவருக்கு வேலை போயிடுச்சு, ஏதோ சம் ப்ராப்ளம், அதனால் அவரால் வேலைக்கு போக முடியல. ஷெர்ரி அப்போது பேங்க் என்ன பண்ணோம் அப்படின்னா, இமீடியட்டாக ஷெர்ரி கிட்ட அந்த பேங்க் லோனை ரீபே பண்ண சொல்லி கேட்பாங்க. பிகாஸ் போத் ரே அண்ட் ஷெர்ரி ஆர் ஜாயிண்ட்லி அண்ட் செவரலி லயபிள் டு பே த பேங்க் லோன். ஸோ இப்போ ஷெரி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க கோர்ஸ் முடிச்சுட்டாங்க, அவங்க ஏதோ வேலைக்கு போகிறாங்க, அந்த காசை வச்சு அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த பேங்க்குக்கு உரிய கடனை அவங்க அடைக்கிறதுக்கு பார்க்குறாங்க. ஓகே, திஸ் இஸ் செட் டு பி ஜாயிண்ட் அண்ட் செவரல் லைபிலிட்டி. இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன், பிகாஸ் இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் 3 mark கொஸ்டின். ஓகே, நவ் வி வில் மூவ் டு த நெக்ஸ்ட், லைபிள் ஃபார் எனி லாஸ் டு தேர்ட் பார்ட்டி. ஓகே, இப்போது செகண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் த பார்ட்னர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லைபிள் ஃபார் எனி லாஸ் டு தேர்ட் பார்ட்டி. அதாவது, ஃபர்ம் அப்படின்னா பிஸ்னஸ், பிஸ்னஸ் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த எனி லாஸ் காஸ்ட் டு த தேர்ட் பார்ட்டி. மூணாவது பார்ட்டிக்கு, ஏதாவது ஃபார் த கிரெடிட்டாஸோ இல்லை வேறு ஏதாவது ஒரு கான்டாக்டுக்கு, பிஸ்னஸுக்கு ஏதாவது லாஸ் காஸ் ஆச்சு ஃபார் த ஃபர்ம் அப்படின்னா, ஏதாவது தப்பாக ஒரு ஃப்ராடாவோ இல்லை வேறு ஏதாவது ரீசனாலோ ஏதோ ஒரு தப்பு நடந்துருச்சு, பிஸ்னஸ்னால் யாரோ ஒரு தேர்ட் பார்ட்டிக்கு நஷ்டம் ஏற்பட்டுது அப்படின்னு சொன்னால், எல்லா பார்ட்னருமே ரெஸ்பான்சிபிள் இன் ஆர்டர் டு மீட் த கிளைம் ஆஃப் த தேர்ட் பார்ட்டி. ஓகேவா,
தன்னோட பிஸ்னஸில் நடந்த ஒரு தவறுதுக்காக யாரோ ஒருத்தர் பாதிக்கப்பட்டார், தேர்ட் பார்ட்டி பாதிக்கப்பட்டார் அப்படின்னா, அஞ்சு பார்ட்னர்ஸ் இருக்காங்கன்னா அஞ்சு பார்ட்னருமே ரெஸ்பான்சிபிள் டு மீட் த டேமேஜ் ஆர் த லாஸ் காஸ்டு டு த தேர்ட் பார்ட்டி. ஓகே, நெக்ஸ்ட்டு ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, லயபிலிட்டி டு தேர்ட் பார்ட்டி டு மேக் குட் த லாஸ். அதே மாதிரி வேறு பார்ட்னர் ரிசீவ்ஸ் மணி ஆர் ப்ராப்பர்ட்டி ஃப்ரம் த தேர்ட் பார்ட்டி ஆன் பிஹாஃப் ஆஃப் த ஃபர்ம் அண்ட் மிஸ் அப்ரோப்ரியேட்ஸ் இட், தென் த ஃபர்ம் இஸ் லயபிள் டு மேக் குட் த லாஸ். சப்போஸ் அஞ்சு பார்ட்னரில் யாரோ ஒரு பார்ட்னர் ஏதோ மணி ரிசீவ் பண்ணுறாரு, இல்லை ப்ராப்பர்ட்டி ரிசீவ் பண்ணுறாரு ஃப்ரம் த தேர்ட் பார்ட்டி, ஆனால் பிஹாஃப் ஆஃப் த ஃபர்ம் பிஸ்னஸுக்காக வேண்டி, அந்த பிஸ்னஸ் பர்பஸ்க்காக வேண்டி அவர் வாங்குறார். வாங்கிட்டு அதை அவர் பிஸ்னஸுக்காக யூஸ் பண்ணாமல் அதை மிஸ் அப்ரோப்ரியேட், அதாவது மிஸ்யூஸ் பண்ணிடுறாரு. தன்னோட சொந்த செலவுக்கோ இல்லை தன்னுடைய இன்கம் டேக்ஸ் பே பண்ணுறதுக்கோ இல்லை வேறு எதுக்கோ அவர் அதை என்ன பண்ணுறாரு, மிஸ்யூஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு சொன்னால், இந்த ஃபர்ம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இட் இஸ் லயபிள், இட் இஸ் ரெஸ்பான்சிபிள் டு மேக் த லாஸ் ஃப்ரம் தட் பார்ட்னர். ஓகேவா, அந்த பர்டிகுலர் பார்ட்னர் யார் மிஸ் அப்ரோப்ரியேட் பண்ணாங்களோ அவங்கக்கிட்டேருந்து அந்த டேமேஜ், அந்த லாஸை கிளைம் பண்ணுறதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் நமக்கு பார்க்க வேண்டியது என்னென்னா, லைபிலிட்டிஸ் ஆஃப் த பார்ட்னர்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஜாயிண்ட் அண்ட் செவரல் லைபிலிட்டிஸ் மட்டும்தான் நமக்கு 3 மார்க்ஸில் கேட்டிருக்காங்க. அதை கொஞ்சம் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் டைப்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப் பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.